வெல்கம் டு த லெக்சர் சீரிஸ் ஆஃப் z ட்ரான்ஸ்ஃபார்ம் இன்னைக்கு இந்த வீடியோவில் இனிஷியல் வேல்யூ theorem, ஃபைனல் வேல்யூ theorem பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இஃப் எஃப் ஆஃப் z equal டு ஃபைவ் இசட் பை செட் மைனஸ் டூ இன்ட்டு ஜெட் மைனஸ் த்ரீ find எஃப் ஆஃப் ஜீரோ அன்லிமிட் t tends to infinity எஃப் ஆஃப் டி இதான் கொஸ்டின் இந்த கொஸ்டினிலேருந்து எப்படி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறிங்க initial வேல்யூ தான் ஃபைனல் வேல்யூ தான் அப்படின்னு சொன்னாக்கா எஃப் ஆஃப் எதை டினோட் பண்ணுது இனிஷியல் வேல்யூ ஆஃப் sequence f எஃப் ஆஃப் இன்ஃபினிட்டின்றது ஃபைனல் வேல்யூ ஆஃப் த சீக்வன்ஸ் இங்கே டைரக்டாக எஃப் ஆஃப் இன்ஃபினிட்டின்னு கொடுக்காமல் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க லிமிட் டி டென்ஸ் டூ இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் டீன்னு கொடுத்துருக்காங்க அப்போ நீங்கள் டீக்கு இன்ஃபினிட்டின்னு அலோவ் பண்ணிங்கன்னா அது என்ன ஆயிடும் எஃப் ஆஃப் இன்ஃபினிட்டின்னு ஆகிடும் ஸோ எஃப் ஆஃப் ஜீரோனா இனிஷியல் வேல்யூ எஃப் ஆஃப் இன்ஃபினிட்டா ஃபைனல் வேல்யூ இப்படி தான் நம்ம ப்ராப்ளத்தை ஐடென்டிஃபை பண்ணணும் ஃபஸ்ட்டு இனிஷியல் வேல்யூ தீரம் போலாம் எஃப் ஆஃப் ஜீரோ ஈக்குவல் டு லிமிட் என் டென்ஸ் டு ஜீரோ எஃப் ஆஃப் என் இஸ் டு லிமிட் ஜெட் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் இசட் இதுதான் நம்மளோட இனிஷியல் வேல்யூ தீரம் சரிங்களா விச் இஸ் ஈக்குவல் டு லிமிட் ஜெட் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி எஃப்ஆஃப் இசட் கொஸ்டின் நமக்கு எஃப்ஆப் இசட் கொடுத்துருக்கறதால நம்ம எஃப் ஆஃப் இசட்டோட போகிறோம் சரிங்களா அப்போது எஃப்ஆஃப் இசட் என்ன பாருங்கள் லிமிட் ஜெட் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி கிவன் எஃப் ஆஃப் இசட் ஃபைவ் இசட் பை ஜெட் மைனஸ் டூ இன்ட்டு ஜெட் மைனஸ் த்ரீ இப்போ நம்ம லிமிட் என்ன செய்யறோன்னா ஜெட் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஜெட்டை வந்து இன்ஃபினிட்டிக்கு அலோவ் பண்ணணும் நமக்கு நியூமிரேட்டர்லேயும் இன்ஃபினிட்டி இருக்குது டினாமினேட்டர்லேயே இன்ஃபினிட்டி சாரி நியூமினேட்டர்லே செட் டெனாமினேட்டர்ல இஸ் அப்போ நீங்கள் லிமிட் அலோவ் பண்ணும்போது இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி ஃபார்ம் வந்துடுது ஸோ இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி வந்ததுன்னா நம்ம என்ன செய்யணும் எல் ஹாஸ்பிட்டல் ரூல் அப்ளை பண்ணணும் எல் ஹாஸ்பிட்டல் ரூல் அப்ளை பண்ணணும்னா நியூமரேட்டர் டினாமினேட்டர் தனித்தனியாக டிஃப்ரன்ஷியேட் பண்ணணும் ஸோ டிஃப்ரென்ஷேட் பண்ணுறதுக்கு முன்னாடி மல்டிப்ளை பண்ணிக்கோங்க ஜெட் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ ஜெட் மைனஸ் டூ இஸ் ப்ளஸ் சிக்ஸு ஸோ அதுக்கப்புறம் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம் டேர்ம்ஸை மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் விச் இஸ் ஈக்குவல் டு லிமிட் ஜெட் எண்ட்ஸ் இன்ஃபிட்டி ஃபைவ் இசட் பை ஜெட் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் இசட் ப்ளஸ் சிக்ஸ் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா ஃபைவ் இசட் டிஃப்ரென்ஷேட் பண்ணிங்கன்னா ஃபைவ் வரும் ஜெட் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷேட் பண்ணிங்கன்னா டூ இசட் மைனஸ் ஃபைவ் இஸ் அட் பண்ணிங்கன்னா ஃபைவ் சிக்ஸ் வந்து கான்ஸ்டன்ட்டு கான்ஸ்ட்டு டிஃப்ரன்ஷியேட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் ஜீரோன்னு வந்துடும் ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு லிமிட் ஜட் என்னஸ் எப்படி ஃபைவ் பை டூ இஸ் அட் மைனஸ் ஃபைவ் இப்போ நீங்கள் லிமிட் அலோவ் பண்ணுங்கள் நியூமரேட்டரில் வந்து சம் கான்ஸ்டன்ட் தான் ஃபைவ்னு இருக்குது டினாமினேட்டரில் மட்டும்தான் நமக்கு ஜெட்டுன்னு இருக்குது அப்போ என்ன ஆகுனா ஃபைவ் பை இன்ஃபினிட்டின்னு வரும் தட் இஸ் எனி திங் பை இன்ஃபினிட்டி எனித்திங் பை இன்ஃபினிட்டி வந்தால் என்ன ஆன்சர் எனி திங் பை இன்ஃபினிட்டி ஈக்குவல் டு ஜீரோ அதனால் நம்மளோட ஆன்சர் என்ன ஆடுங்க நீங்கள் ஜெட் இன்ஃபினிட்டிக்கு அலோவ் பண்ணும்போது எனி திங் பை இன்ஃபினிட்டின்னு வரும் விச் இஸ் ஈக்குவல் டு ஜீரோனு கிடச்சிது தேர் ஃபோர் எஃப் ஆஃப் ஜீரோட ஆன்சர் ஜீரோ அதாவது இனிஷியல் வேல்யூவோட ஆன்சர் ஜீரோன்னு கிடச்சிது நெக்ஸ்ட்டு நம்ம எதுக்கு போகணும் ஃபைனல் வேல்யூக்கு போகணும் ஸோ பை ஃபைனல் வேல்யூ தீரம் எஃப் ஆஃப் இன்ஃபினிட்டி இஸ் ஈக்வல் டு லிமிட் டி டென்ஸ் டு இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் டி எஃப் ஆஃப் இன்ஃபினிட்டி தான் ஃபைனல் வேல்யூ ஸோ எஃப் ஆஃப் இன்ஃபினிட்டி ஈக்குவல் டு லிமிட் டி டென்ஸ் டு இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் டி ஈக்குவல் டு லிமிட் ஜெட் டென்ஸ் டு ஒன் z மைனஸ் ஒன் into f of z. ஸோ இதில் நம்ம என்ன செய்யறோம்னா இதுதான் நம்மளோட ஃபைனல் வழித்தேரம் இதில் எஃப்ஆப் இசட்டை சப்ஸ்ட்யூட் பண்ண போகிறோம் ஸோ கிவன் எஃப் ஆஃப் எழுதலாம் ஸோ is இஸ் ஈக்குவல் limit லிமிட் ஜெட் டென்ஸ் 1. ஒன் ஜெட் 1 ஒன் given கிவன் of z, ஃபைவ் so, z பை so, z மைனஸ் டூ இன்டூ ஜெட் மைனஸ் த்ரீ இப்போ நம்ம ஜெட்டை வந்து ஒன்றுக்கு அலோவ் பண்ணணும் வாருங்கள் ஃபர்ஸ்ட்டு டேம் வந்து ஜெட் மைனஸ் ஒன் அதில் நீங்கள் ஜெட்டை ஒன்றுக்கு அலோவ் பண்ணும்போது ஒன் மைனஸ் ஒன் ஜீரோன்னு வந்துடுது ஜீரோன்ட்டு ஆகும் ஜீரோன்னு ஆகிடும் அப்போ நம்மளோட ஃபைனல் வேல்யூ ஆன்சர் என்னான்னு கிடைக்கிது எஃப் ஆஃப் இன்ஃபினிட்டி ஈக்குவல் டு ஜீரோன்னு கிடைக்கிது ஸோ இனிஷியல் வேல்யூனால் ஆஃப் ஜீரோ ஃபைனல் வேல்யூனால் எஃப் ஆஃப் இன்ஃபினிட்டி அதோட ஆன்சர் ஜீரோன்னு கிடைக்குது நெக்ஸ்ட் சம் இஃப் எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு இசட் இன்டூ இசட் மைனஸ் காஸ் ஏடி ஹோல் டிவிட் பை

அதே மாதிரி தான் இங்கேயும் எஃப் ஆஃப் ஜீரோ எஃப் ஆஃப் இன்ஃபினிட்டி கண்டுபிடிக்கணும் ஸோ போன போனசம் எப்படி எழுதணுமோ அதே மாதிரி இனிஷியல் வேல்யூ தீரம் எழுதிக்குங்க ஆஃப் ஜீரோ எழுதிக்குங்க லிமிட் என் டென்ஸ் டு ஜீரோ எஃப் ஆஃப் என் இஸ் ஈக்வல் டு லிமிட் ஜட் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஆஃப் இசட் அதில் கொடுத்துருக்க எஃப் ஆஃப் இசட் என்னவோ அதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் நியூமரேட்டர் டினாமினேட்டர் பாருங்கள் அதே மாதிரி தான் போன போனசம் எப்படி போட்டோமோ அதே மாதிரி எப்பயும் போட போகிறோம் ஸோ விச் இஸ் ஈக்வல் டு லிமிட் ஜட் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி கிவன் எஃப் ஆஃப் இசட்டை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் கிவன் எஃப் ஆஃப் இசட் ஜெட் இன்டூ ஜெட் மைனஸ் காஸ் ஏடி டிவைட் பை ஜெட் ஸ்கொயர் மைனஸ் டூ இசெட் காஸ் ஏடி ப்ளஸ் ஒன் சரிங்களா இப்போது லிமிட் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஜெட்டை மல்டிப்ளை பண்ணிடும் ஸோ மல்டிப்ளை பண்ணிட்ட பிறகு இப்போ லிமிட் அப்ளை பண்ணிங்கன்னா அது என்ன ஃபார்மில் இருக்குது இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி ஃபார்மில் இருக்குது அப்போ நம்ம என்ன செய்யணும் எல்லா ஹாஸ்பிடல் ரூல் அப்ளை பண்ணுறோம் டிஃப்ரென்ஷியேட் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் செப்பரேட்லி அதுதான் எல்லா ஹாஸ்பிடல் ரூல் ஸோ செட் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா டூ இசட் மைனஸ் இசட் காசி ஏட்டின்னு இருக்குது அப்போ இசட் வந்து ஒன்று வரும் ஸோ மைனஸ் காசி ஏட்டி டிவைடட் பை டூ இசட் மைனஸ் டூ காசி ஏட்டி ஏன்னா இங்கே டூ இசட்னு இருக்குது இசட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒன்று ப்ளஸ் ஒன்றுன்னு இருக்குது அது கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஜீரோ ஸோ நோ அலோ த இசட் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி இப்போயும் பாருங்கள் நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுத்துலையுமே இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி ஃபார்ம் வந்துடுது ஸோ அகெயின் அப்ளைங் த எல்லா ஹாஸ்பிட்டல் ரூல் நமக்கு என்ன ஆகும் டூ இஸ் ஆட்டி டிஃப்ரென்ஷேட் பண்ணிங்கன்னா டூ கீழே டினாமினேட்டர்லேயும் ஒரு டூ வந்துடும் ஸோ நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுலேயுமே என்ன ஆகிடுது டூ பை டூன்னு கிடைக்கிது உங்களுக்கு ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா ஆன்சர் ஒன்னுன்னு வருது ஸோ ஆஃப் ஜீரோட ஆன்சர் என்ன ஒன்றுன்னு கிடச்சிருக்கு அதாவது இனிஷியல் வேல்யூவோட ஆன்சர் ஒன் அடுத்தது நம்ம எங்கே போகணும் நெக்ஸ்ட்டு ஃபைனல் வேல்யூ பை ஃபைனல் வேல்யூ தீரம் எஃப் ஆஃப் is இஸ் to, limit லிமிட் டி டென்ஸ் infinity, f எஃப் ஆஃப் டி ஈக்குவல் limit லிமிட் ஜெட் டென்ஸ் டு ஒன் ஜெட் 1 ஒன் f of z. இதான் நம்மளோட ஃபைனல் வேல்யூ தீரம் இந்த ஃபைனல் வேல்யூ தீரத்தில் z இசெட்டை கொண்டு வந்து சப்ஷூட் பண்ண போகிறோம் ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு லிமிட் ஜெட் டென்ஸ் டு ஒன் ஜெட் மைனஸ் ஒன் இன்ட்டு ஜட் ஸ்கொயர் மைனஸ் இசட் காஸ் ஏ டி டி கொடுத்துருக்க இஸ் எஃப் ஆஃப் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு லிமிட்டை வந்து ஜெட்டை வந்து டென்ஸ் டூ ஒன்னுன்னு அலோவ் பண்ணுங்கள் அப்போது ஒன் மைனஸ் ஒன் ஜீரோ ஜீரோ அண்ட் எனி திங் ஜீரோன்னு கிடச்சிது ஸோ நம்மளோட ஃபைனல் வேலையூ ஆன்சர் என்ன கிடைக்கிது எஃப் ஆஃப் இன்ஃபினிட்டி ஈக்குவல் டு ஜீரோ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்